பலாக்கா குருமா எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். முதல்ல வந்து இது வதக்கி அரைக்கிறதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது வந்து 7 டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் வச்சுருக்கேன், தனியாத்தூள். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 8 முந்திரி, 3 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 இன்ச் வந்து பட்டை, 5 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி நறுக்கினது வச்சுருக்கேன். இது எல்லாம் வதக்கிட்டு அரைச்சிக்கணும். அதுதான் இது. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து முதல்ல சோம்பு நுணுக்கினது வந்து 1/2 டீஸ்பூனு, 1 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் சின்ன பல் பூண்டு 5 வச்சுருக்கேன் வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதுக்கு புளிப்புக்கு தக்காளி மட்டும்தான். கடைசியாக லெமன் புளியணும், எண்ணெய் இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பில்லை. இதுதான் இதுக்கு வதக்கிறதுக்கு தேவையான பொருள். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வந்து இது இதில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு, உங்களுக்கு எவ்வளோ உருளைக்கிழங்கு வேணுமோ அந்த அளவு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் வந்து இது வேக வைக்கும் போதே, இந்த பலாக்காய் வேக வைக்கும் போதே இதையும் சேர்த்து வேக வச்சுட்டேன். கரெக்டாக வெந்திருக்கு. நறுக்கி போடணும், முழுசாக போட்டால் வேகாது பலாக்காய் இடம். நறுக்கி போட்டால் கரெக்டாக இது 1 விசில் 2 விசில் வர்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த இது வந்து கரெக்டாக இருக்கும், 1 விசிலுக்கு வந்து கரெக்டாக வெந்திருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ எண்ணெய் சட்டி வச்சு 1 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் போட்டிருக்கேன். இதில் முதல்ல பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் இப்போ ஓரளவுக்கு இதாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பூண்டு இஞ்சி ரெண்டையும் போடுறேன். இப்போ இது கொஞ்சம் சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிராம்பு, பட்டை, சோம்பு இந்த போட்டு, முந்திரி அதுவும் போட்டால் போட்டு கொஞ்ச நேரம் வறுக்கணும். இப்போ தேங்காய் 1-2 நிமிஷம் வதங்கினா போதும், ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம். தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், தனியா பொடி இதை போடணும். போட்டு வதக்கிடணும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை நிறுத்திடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு தாளிக்கணும். பலாக்கா குருமா தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சட்டி வச்சு 1 டேபிள்ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயிலும் 1 டீஸ்பூன் வந்து கீயும் போட்டிருக்கேன். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, இது சிவக்கும் போது 5 பல் சின்ன பூண்டு,
வெங்காயம் நறுக்கினது போடுறேன். இது செவச்ச வறுக்கணும். இப்போ வந்து தக்காளி போட போகிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கணும் தக்காளி. கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் குழம்ப இது அரைச்சி வச்சதை ஊற்றிடலாங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுது நைஸ் அரைச்சிக்கணும். இந்த அரைச்சி விழுது ஊற்றுறப்ப இப்போ ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு இந்த பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம்தான் அந்த பலாக்காயும் உருளைக்கிழங்கு போடணும். நிமிஷாச்சு. இது நல்லா மசால் வடை போய் நல்லா இருக்குது. இந்த இந்த நேரத்தில் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து இந்த வேக வச்சு வச்சுருக்க பலாக்காய் போடணும். போட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் இதில் சாய்ந்திரம். அப்புறம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், இறக்கிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆச்சு, மூடி எடுத்துட்டேன். இந்த நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் உப்பு புளிப்பு பார்த்துக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு பத்தலை அப்படின்னாக்கா ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சிக்கலாம். எடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டு தான் புளியணும். நான் வந்து ஒரு கொஞ்சோண்டு லைட்டாக மட்டும் எலுமிச்சம்பழம் புளிஞ்சிருக்கேன். அதோட அவ்வளோதான், இதை முடிஞ்சிருச்சு. இதை நான் வந்து சர்வ் பண்ணுறேன். நான் இப்போ இதை சர்வ் பண்ணிவிட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. நன்றி.